எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் கோமதி சக்கரத்தை வைத்து நமக்கு திருஷ்டி எடுத்துக்கொள்வது எப்படி, எத்தனை கோமதி சக்கரம் அதற்காக பயன்படுத்தணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போ இந்த கோமதி சக்கரத்தை வைத்து திருஷ்டி எடுக்க முடியுமா, ஏன் எடுக்கணும், எதற்காக எடுக்கணும், அப்படி எடுத்தால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கோமதி சக்கரம் நாங்கள் வாங்கிட்டோம், நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க கோமதி சக்கரத்தை வைத்து நம்ம திருஷ்டி கூட எடுத்துக்கொள்ளலாம், அப்படி திருஷ்டி எடுப்பதனால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போகும், திருஷ்டி ஒன்று போகும், நமக்கு இந்த பூத பேய் பிசாசு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதெல்லாம் போகும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எவ்வளவுன்றது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை இப்போ விரிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது கோமதி சக்கரம் வந்து நடத்தாத அதிசயங்களே இல்லைன்னு சொல்லலாம். நிறைய பேர் அந்த கோமதி சக்கரத்தை வாங்கிக்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மனதார சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடியது இந்த கோமதி சக்கரம், இது வந்து நமக்கு தெரியாமலேயே இருந்தது. ஆனால் வடக்கில் இதை பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சவங்க தான் பயன்படுத்தினாங்க, தெரியாதவங்க வந்து அதை பயன்படுத்தலை. கோமதி சக்கரம் மகத்துவத்தை சொல்லணும்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு எத்தனை பதிவுகள் போட்டால் கூட தீராது. அப்படியே வாழ்க்கையை நமக்கு நல்ல விதமாக புரட்டி போடக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள்னா இந்த கோமதி சக்கரத்தை நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வந்து பண கஷ்டமாக இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்கல, நோயுற்று கிடக்கிறோம் அப்படின்லாம் கேட்குறவங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டு விஷயம் அடித்த சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சொல்கிறது ரெண்டு விஷயத்த, அதாவது குபேர பூஜை செய்யுங்க, அடுத்தது இந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் எந்த வடிவிலாவது அணிந்து கொள்ளுங்க, இல்லை வீட்டில் மாட்டுங்க. நாம் அணிந்து கொண்டு வீட்டிலே மாட்டினால் கூட 11 பூஜை பொருள்கள்னு சொல்லியிருப்பேன் இல்லை, அது போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும் என்னென்ன சொல்லியிருக்கேன், எப்படி எப்படி வைக்கணும்னு. அப்படி பயன்படுத்தினால் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்மைகள், நிறைய நன்மைகள் ஏற்படும். நம்ம அணிந்து கொண்டோமேயானால் நமக்கு நோய் நெடி எதுவும் வராது, கோபம் வந்தால் அது குறையும், டென்ஷன் ஆகாது, தலைவலி இருந்துச்சுனா போயிடும். மொத்தத்தில் நம்ம இருக்கக்கூடிய சக்கரங்களை எல்லாம் சரிபடுத்தி கொடுப்பது இந்த கோமதி சக்கரம். சரி, அதை பயன்படுத்திய நாங்கள் அதையெல்லாம் வந்து ஒத்துக்கிறோம், ஆனால் இதை வைத்து திருஷ்டி எடுப்பது எப்படின்றது தான் தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஏதாவது தீராத திருஷ்டி இருக்குன்னு வைங்க. திருஷ்டியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்லடிப்பட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் கண்ணடி படக்கூடாது. அப்படி கண்ணடி பட்டுருச்சுன்னா உயிருக்கே ஆபத்து ஏற்படும்னு நான் சொல்லலை, இது மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் படித்த மிக்க படித்தவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு திருஷ்டி பட்டிருக்கு, அந்த திருஷ்டி காரணமாக நல்லா இருந்தால் நான் வந்து ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்கேன், எனக்கு எதுலேயும் முன்னேற்றம் கிடைக்கல, தலை வலிக்குது, கால் வலிக்குது, வயித்த வலிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேய் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்து கருப்பு பேய் அடிச்சிருந்தா கூட இந்த கோமதி சக்கரத்தை வைத்து நாம் சுற்றி திருஷ்டி எடுத்து போட்டோம்னா அது போயிடும். இதை தவிர திருஷ்டி காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு நோய் நொடி இருக்குன்னா அதுக்கு கூட நம்ம வந்து திருஷ்டி எடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் திருஷ்டி எடுக்கலாம். மொத்தத்தில் நம்ம எந்த வகையான திருஷ்டியாக இருந்தால் கூட கோமதி சக்கரத்தை வைத்து திருஷ்டி எடுக்கலாம், அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். எத்தனையோ பொருள்கள் திருஷ்டி எடுக்கிறதுக்கு இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரத்தை வைத்து எடுக்கும் பொழுது நீங்கள் வித்தியாசத்தை உணர்வீங்க. அத்தனை மகத்துவம் இந்த கோமதி சக்கரத்தில் இருக்கு. பூஜைக்குன்னு மட்டும் இல்லை, வாசல்ல கட்டுறதுனால நமக்கு தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வீட்டுக்குள்ள வராது, இன்னொன்று நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம இந்த கோமதி சக்கரத்தை லாக்கர்ல பணம் புழங்கக்கூடிய இடத்துல வச்சா பணம் வந்து நமக்கு வீணாக செலவாகாது, இன்னும் மேற்கொண்டு பணம் சேரும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அது எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுவாக மாறி கொடுத்து விடும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அணிஞ்சுக்கிட்டோன்னா உடம்பு போக போக சரியாவதை நீங்கள் கவனிப்பீங்க. அதே போல தான் திருஷ்டி கழிக்கிறதுக்கும் இந்த கோமதி சக்கரத்தை பயன்படுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது. அதில் ஒன்று, ஒரு கடுமையான திருஷ்டி இருக்குது, இல்லை காற்று கருப்பு பட்டு என்ன செஞ்சும் எங்கெங்கேயோ போயும் பார்த்து அது சரியாகலைன்னு நினைக்கிறவங்க இந்த கோமதி சக்கரத்தை எட்டு எடுத்துக்கோங்க. எட்டு எடுத்துக்கிட்டு அந்த திருஷ்டி எடுக்க
இருக்கக்கூடிய நபரை கிழக்கு பார்த்து உட்கார வச்சுருங்க. அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷனில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திருஷ்டி எடுக்கணும். எப்படின்னா, ஒரு 8 கோமதி சக்கரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு 2 கோமதி சக்கரம், அதாவது 2 கோமதி சக்கரம் முதல்ல கையில் வச்சுக்கிட்டு அவங்க தலையை 3 முறை சுத்துங்க. இப்படி தலையை 3 முறை சுற்றணும். சுற்றிட்டு அது வந்து ஒரு டைரக்ஷனில் தூக்கி போட்டுருங்க. அடுத்தது இன்னும் 2 கோமதி சக்கரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு தலையை சுற்றிக்கிட்டு 2வது ஒரு டைரக்ஷனில் போட்டுருங்க. அதாவது ஒரு டைரக்ஷன் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் போட்டிங்கன்னா 2வது வெஸ்ட் டைரக்ஷனில் போடுங்க. 3வதும் அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டு அவரை சுற்றிக்கிட்டு நார்த் டைரக்ஷன், அதே மாதிரி இன்னும் 2 எடுத்துக்கிட்டு தலையை சுற்றிட்டு 3 தடவை சவுத் டைரக்ஷன். இப்படி 2 கோமதி சக்கரத்தையும் எடுத்து ஒவ்வொரு தடவையும் அவருக்கு 3 முறை தலையில் சுற்றி சுற்றி ஒவ்வொரு டைரக்ஷனில் தூக்கி போடணும். இது வந்து வீட்டுக்கு வெளியில் உட்கார வச்சு செய்யணுமா, அப்போ தானே வந்து வெளியில் தூக்கி போட முடியும் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. வீட்டுக்குள்ளரையே நம்ம உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு திருஷ்டி எடுத்து அப்படி 4 டைரக்ஷன்லேயும் போட்டுருங்க. அதற்கு பிறகு அவரை எழுந்திருக்க சொல்லிவிட்டு முகம் கை கால் கழுவ சொல்லுங்கள். கழுவிட்டு அவர் அந்த இடத்துல நகர சொல்லிடுங்க. அதற்கப்புறம் திருஷ்டி யார் எடுக்கிறார்களோ அவர்களே அந்த 8 கோமதி சக்கரத்தையும் எடுத்துருங்க. கையில் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் ஒன்றா ஓடுற தண்ணியில் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிற்கிற தண்ணி கிடையாது. இப்போ இந்த குளத்தில் இருக்கிறதெல்லாம் நிற்கிற தண்ணி, 6 கடல் நீர் தான் ஓடுற தண்ணி. அதனால் அந்த ஓடுற தண்ணியில் போடணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறோ கடலோ கிடையாது, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணில் புதைச்சிடலாம். அது நம்ம வீட்டு தொட்டியில் மண் இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில், வீட்டுக்கு உள்ளர கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொட்டை மாடியில் இருந்ததுன்னா தொட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கொண்டு போய் நீங்கள் போட்டு வச்சுருங்க, மண்ணுக்கு உள்ளர போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து தரையில் ஏதாவது செடியெல்லாம் வச்சுருந்தீங்க, மரம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே போட்டுருங்க. சரி, ரெண்டுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் வெளியில் எங்கேயாவது போங்க. அங்கே மரங்கள் இருந்ததுன்னா ஸ்ட்ரீட்லேயே இருந்தாலும் சரி, இல்லை தள்ளி இருந்தாலும் சரி, போயிட்டு கொஞ்சம் மண்ணை அப்படியே தோண்டிட்டு அந்த மரத்துக்கு கீழே மண்ணில் புதைச்சிட்டு வந்துருங்க. இது நம்ம இந்த அரச மரம், ஆலமரம் இருக்கு இல்லையா, அதற்கு கீழே புதைச்சிட்டு வந்தோம்னா இன்னும் விசேஷமானது. அப்படி இருந்ததுன்னா அந்த சான்ஸ் முதல்ல பயன்படுத்திக்கோங்க. இப்படி செய்து பாருங்கள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட திருஷ்டியாக இருந்தாலும் போயிடும். இப்போ இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட இப்படித்தான் திருஷ்டி கழிக்கணும். 8 கோமதி சக்கரம் வைத்து கழிக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறீங்க, இப்போ 8 கோமதி சக்கரம் அதுலேயே போயிருச்சுன்னா நாங்கள் வாங்குறதே 11, மற்றதுக்கு பயன்படுத்த வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்ற காரணத்தினால தான் நான் ஏற்கனவே சொன்ன பதிவில் 2 கோமதி சக்கரம் எடுத்து நீங்கள் வந்து யாருக்கு கல்யாணம் ஆகலையோ, கல்யாண தடங்கள் இருக்கோ அவங்களுக்கு சுற்றி போடுங்க. இதே முறை தான், சுற்றி போட்டிங்கன்னா அவங்களுக்கு திருமண தடங்கள் எல்லாம் அகலும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். இப்போ 8 கோமதி சக்கரம் வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷமானது. 4 டைரக்ஷன்லேயும் நம்ம தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லை எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க 2வது எடுத்து கட்டாயம் இது செய்யுங்க. திருஷ்டிக்கும் செய்யலாம், இது திருமண தடங்களுக்கும் செய்யலாம். அதே போல் காத்து கருப்பு ஏதாவது பட்டிருந்தா கூட செய்யலாம். ஆனால் 4 டைரக்ஷனில் போடுறது இன்னும் சீக்கிரம் பலன் கொடுக்கும், அதை நினைவில் வச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் கேட்டுக்கிட்ட இந்த கோமதி சக்கரத்தை வைத்து திருஷ்டி எடுப்பது எப்படி அப்படின்றத பார்த்தோம். சரி, இந்த கோமதி சக்கரம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online இருக்குது. கம்மி விலையிலேருந்து கொஞ்சம் அதிகமான விலை வரைக்கும் தரம் வாரியாக இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக இருக்கிற கோமதி சக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து 21 ஒரு செட்டாக போட்டிருக்கும், அது குறைந்த விலை தான். 11 கோமதி சக்கரம் செட்டும் போட்டிருக்கோம். நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு 21 வருது இல்லையா. நமக்கு சின்னதில் வச்சு செய்யணுமா, பெரியது பெருசில் வச்சு செய்யணுமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கோமதி சக்கரத்தில் நம்ம திருஷ்டி கழிக்கணும். இப்போ திருஷ்டி கழிக்க சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் மகாராஜ கோமதி சக்கரம்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ராஜகோமதி சக்கரம் அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதையெல்லாம் வச்சுக்கிட்டு திருஷ்டி கழிக்கணுன்றது அவசியம் கிடையாது. எங்களுக்கு எடுக்கணுங்க, நாங்கள் அதை வச்சு தான் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வாங்கிக்கோங்க, அதில் தவறு கிடையாது. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பூஜைக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த குட்டி குட்டியாக இருக்கும் 21 அது வாங்கலாம், இல்லாட்டி 11 கோமதி சக்கரம் இருக்கு இல்லையா அதை வாங்கி திருஷ்டி கழிச்சிக்கலாம் நம்ம. இப்போது புதுசாக பார்க்குறவங்க நினைப்பீங்க, viha.online சொல்கிறீங்க, என்ன எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளுக்கு போங்க. www.viha அது தம்னையிலேயே கொடுத்துருக்கேன். viha.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்முடைய viha.online வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் கோமதி சக்கரம்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய வெரைட்டியாக வந்து விழுகும். அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சிலர் நினைக்கலாம் கோமதி சக்கரம் வச்சுருக்கீங்கன்றதுக்காக இப்படிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு. இது என்னுடைய தனிப்பட்ட
சொன்னது கிடையாது, நான் சொன்னது கிடையாது, நம்ம மூத்தோர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் தனி புத்தகமாக வச்சுருக்கேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூகுள் பண்ணி பாருங்கள், கோமதி சக்கரத்தின் மகிமை மகத்துவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மகத்துவம் தெரிஞ்ச பின்னாடி தான் நானே பயன்படுத்த ஆரம்பித்தேன், நம்ம viha.online அது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.